ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து 5 இயர்ஸ் பிளான்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, 5th 5 இயர் பிளான் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், 5வது 5வது திட்டத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அதனுடைய ரிப்ளை வீடியோவை தான் இதை பார்க்க போகிறோம். பாருங்கள், 5th 5 இயர் பிளான் எந்த வருஷம், 1974லேருந்து 1979 வரைக்கும் அவங்க அந்த 5 இயர் பிளான்ஸை அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னா, 1978லேயே அவங்க 79ல் முடிக்க வேண்டிய அந்த 5 இயர் பிளானை 78லேயே முடிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு கலவரம் அப்படின்னு சொல்லலாம் இந்திரா காந்தி பீரியட்ல. ஓகேவா, 1978லேயே அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதனுடைய மாடல் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிபி தார் அவர்களுடைய மாடலில் இந்த 5வது 5வது திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது 5வது 5வது திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்மை அக்ரிகல்ச்சருக்கு, தொழில் இண்டஸ்ட்ரிக்கு, சுரங்கம் மைன்ஸுக்கு, இந்த மூணுக்குமே ஈக்குவலாக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வறுமை ஒழிப்புக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த 5வது 5வது திட்டத்தை செயல்படுத்த அவங்க முன்வைக்கிறாங்க. 1975 பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 அம்ச கொள்கையை இந்திரா காந்தி அவர்கள் வெளியிடுறாங்க. ஓகேவா, 1975 அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி பீரியட் அது. ஓகேவா, அப்போ 1975 அந்த எமர்ஜென்சி பீரியட்ல என்ன செய்யறாங்க, 20 அம்ச திட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் வெளியிடுறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இதனுடைய டார்கெட், இதனுடைய இலக்கு எவ்வளோ, 5வது 5வது திட்டத்துல இலக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4.4%. ஆனா எட்டுனர் பாத்தீங்கன்னா 4.8%, அதாவது 4 வருஷத்திலேயே அதனுடைய இலக்கை எட்டு, 5 வருஷம் நீடிச்சு அப்படின்னா இன்னமும் அதனுடைய இலக்கு இன்னும் பெரிய லெவல்ல வெற்றி பெற்றிருக்கும். 4.8%ல அவங்க அந்த இலக்கை முடிச்சிருக்காங்க. அப்போ இது இந்த மாடல் வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இது ஒரு வெற்றி. 4 வருஷத்திலேயே 4.8% ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெற்றியான மாடல். இதை கண்டினியூஸா ஒரு மாடல் கொண்டு வராங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, சுழல் திட்டம். இதை கண்டினியூஸா அந்த 5வது 5வது திட்டத்துடைய கண்டினியூஸாவே சுழல் திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6வது 5வது திட்டம், அந்த வருஷத்துக்கு 80க்கு 83 1978லேருந்து 83 வரைக்கும் சுழல் திட்டம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு 2 வருஷத்துலேயே அதை முடிச்சிருவாங்க, 80லேயே அதில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 80க்கு மேல பாத்தீங்கன்னா 6வது 5வது திட்டத்தை அவங்க கொண்டு வந்துருவாங்க. இதுவுமே அந்த எமர்ஜென்சி பீரியட்ல. ஓகேவா, அந்த உள்நாட்டு கலவரம் ஏற்படுறதுனால அந்த சுழல் திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தோம்னா, முராட்சி தேசாய் அவர்கள் கொண்டு வராரு. இது என்ன மாடல் அப்படின்னா, ஜப்பானிய மாடல். ஓகேவா, ஜப்பான் மாடல்ல இந்த சுழல் திட்டம் கொண்டு வராங்க. 2 வருஷத்துலேயே அது முடிவுக்கு வருது 1980ல. அதே மாதிரி இது காந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த ஊரக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமப்புறத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா, இந்த சுழல் திட்டம். ஓகேவா, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா.